உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் இப்போ சுதாகரோட டைரக்ஷன்ல அவருடைய 38வது படம், அதாவது சூரரை போட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த படத்துல அபர்ணா நடிகர் சூர்யாவுக்கு பேரப்பாக ஜி வி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. சோ இந்த படத்துக்கான அப்டேட் குறித்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அபிஷியலா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ ரீசெண்டா இந்த படத்துல நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் அபர்ணா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல தான் இந்த படம் குறித்து ஏகப்பட்ட சுவையான அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. சூர்யாவோட ஆட்டிடியூட் இந்த ஷூட்டிங் ஸ்பெட்ல எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே வியந்து பேசியிருந்தாங்க. சோ இந்த நிலையில இந்த படத்துல நம்ம காமெடி ஆக்டர் கருணாசும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. சோ நம்ம கருணாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ இந்த ட்வீட் நமக்கு படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். சோ இப்போ சென்னை ஏர்போர்ட்ல இந்த படத்துக்கான ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துட்டு இருக்காமா. சோ இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீனை பாத்தீங்கன்னா சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்காராமா. சோ அத பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட சோ ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களை நீங்க ரிலீஸ் பண்ண வேணாம். சோ ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அத தியேட்டர்ல பாக்கும்போது வேற லெவல் ட்ரீட்டா ஃபேன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபைட் சீக்வன்ஸ் சிங்கிளா முடிச்ச சூர்யாவை பார்த்து அவர் ரொம்பவே அசந்து போய் இந்த ட்வீட்டை போட்டிருக்காரு அப்படின்ற போது அவர் ட்வீட்டை பார்க்கும்போது தெரியுது. சோ நம்ம கருணாஸ் பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யாவோட 5வது படம் பண்றது இந்த படம், இந்த சூர்யாவை போட்டு அப்படின்ற ஒரு படம். சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா கருணாஸுக்கு எந்த மாதிரியான ஒரு ரோல் இருக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ காப்பான் அப்படின்ற ஒரு படம் ஆகஸ்ட்ல ரிலீஸுக்கு தயாரா வச்சிருக்காரு. சோ ஆகஸ்ட்ல காப்பான் படத்துக்கான அப்டேட் ஒரு பக்கம் கேட்டிருக்க ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் சூரரை போட்டு இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லுக்க விடுங்க, இல்ல இந்த படத்துக்கான ஸ்டோரி லைன் எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஸ்டார்டிங்ல இந்த படத்துக்கான ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா கேப்டன் கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா கோபிநாத் சாருடைய வாழ்க்கையில இருந்து பாத்தீங்கன்னா சில போர்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். பட் இது அவருடைய ஸ்டோரி கிடையாது, இது ஒரு ஃப்ரெஷ்ஷான கான்செப்ட் அப்படின்ற மாதிரி படக்குழுவினர் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க இந்த சூழலை போட்டு இந்த படத்தை பிக்சர்ல பாக்குறதுக்காக எவ்வளவு ஜீரோடா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.